செய்யப்படும் என்று இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலே காலை முக்கிய செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. 20% உயர்வு ஏற்படும் என்று கூறுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. குறிப்பாக இதனால் நடுத்தர குடும்பங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். தமிழக அரசை பொறுத்தவரையில் தேவையில்லாமல் ஆடம்பர விழாக்களை குறைத்து கொள்ள வேண்டும், கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விளம்பரங்கள் கொடுப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். அதனை விட்டுவிட்டு சாதாரண மக்கள் படிக்கின்ற தனியார் பள்ளிக்கூடங்களிலே அவருடைய புத்தகங்களுடைய விலையை தமிழக அரசு ஏற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல காஷ்மீர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை கொடுமையான முறையில் பலாத்காரம் செய்து கொலை செய்திருப்பது ஒரு மிருகத்தனமான செயல். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இதுபோன்ற உள்ளவர்களை உடனடியாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அடையாளம் காண்பித்து 24 மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இதுபோன்ற உள்ள கொடூரமான செயல்களை செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும். சட்டத்துக்கு அதற்கு இடம் இருக்க வேண்டும். அதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஏன் பிரதமர் பார்க்கவில்லை, ஏன் 30ஆம் தேதி தண்ணீர் கொடுக்கவில்லை, தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் மத்திய அரசு தேர்தல் நாடகம் நடத்துவதற்காக கோர்ட்டுக்கு சென்றார்கள், ஸ்கீம் என்பது என்ன என்பதை ஏன் மீண்டும் எதிர்கட்சிக்கு விளக்கவில்லை என்பது புதிராக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தமிழக அரசு தனியாக காவேரி பிரச்சினைக்காக தங்களுடைய இயக்கத்தின் சார்பிலே போராட ஆரம்பித்தார்கள். எதிர்கட்சிகள் தாங்கள் சார்பிலே கூட்டம் நடத்தி போராட ஆரம்பித்தார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பல்வேறு நிலையிலே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை. தமிழகத்திலே ஒத்த கருத்தோடு செயல்படவில்லை என்றால் அதற்கு அடித்தளம் ஆளுங்கட்சி மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாததனுடைய விளைவுதான். இன்னும் சொல்ல போனால் மத்திய பிஜேபி, கர்நாடக மாநில காங்கிரஸ் இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்முடைய விவசாயிகள் தப்பிக்க வேண்டுமென்றால் ஒன்றுபட்டு போராட வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். அப்பொழுதுதான் மத்திய அரசு செவிசாய்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இருப்பினும் 3ஆம் தேதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.